கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, உலகத்தை அசைத்த உன்னத பாடல்களை உலகத்துக்கு தந்த தேவ ஊழியர்கள் மார்ட்டின் லூதரை பற்றி பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹென்றி எஃப் லைட் என்ற ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு ஃபானி ஜே கிராஸ்பி என்ற ஒரு அம்மையாரை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதமும் கீதமும் பாட்டும் தாட்டும் ஆறு வார குழந்தையாய் இருந்த போது, then she was a baby of 6 weeks. ஆறு வாரம்னு யோசித்து பாருங்க, ஆல்மோஸ்ட் 1.5 மாசம். ஆறு வார குழந்தையாக இருந்தபோது தவறான ஒரு சிகிச்சை கொடுக்கப்பட்டதுனாலே பார்வை இழந்து தனது வாழ்நாள் முழுவதுமே கண் பார்வையற்ற ஒரு மனுஷியாக வாழ்ந்த ஒரு பெண் தான் ஃபானி ஜே கிராஸ்பி. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணால் என்ன பிரயோஜனம்? முற்றிலும் கண் தெரியாத ஒரு அம்மா, ஆனால் உலகம் போற்றும் பெரிய பாடல்கள் எழுதின ஒரு பெண், 8000 பாடல்களுக்கு மேலே எழுதின ஒரு பெண், நம்ப முடிகிறதா? ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை தெரிந்து கொள்கிறாராம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்கிறாராம். கண்ணு தெரிஞ்சவங்க கூட செய்ய முடியாது. கண் பார்வையற்ற இந்த பெண் ஒரு ஏழை பெற்றோருக்கு பிறந்து 6 வார குழந்தையாக இருக்கும்போது தவறான சிகிச்சையினாலே கண் பார்வை இழந்து காலம் முழுவதும் பார்வையற்ற பெண்ணாக இருந்து வளர்ந்து வரும்போது பார்வையற்ற பள்ளிக்கூடத்தில் படித்து அதிலேயே ஒரு ஆசிரியராகி அதன் பின்பு அந்த இடத்திலேயே அந்த கல்லூரி பேராசிரியர் திருமணம் செய்து அவர் ஒரு இசைக்கலைஞர். அப்படி வாழ்க்கை இப்படிதான் போய்கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் உலக பிரகாரமான கவிதைகளை எழுதுகிற ஒரு பெண்ணாக இருந்தார், நகைச்சுவை கட்டுரைகள் எழுதுகிற ஒரு பெண். அந்த காலத்தில் எழுதின சில கட்டுரைகள் ஒரு மாதத்துக்கு $3000 கொடுத்ததான். எப்பொழுது? 19வது நூற்றாண்டில். அப்பொழுது $3000 என்பது பெரிய பணம், போதுமானதாக இருந்தது. அப்படிப்பட்ட பெண் எதற்கும் தன் வாழ்க்கையில ஜபம் பண்ணித்தான் காரியங்களை செய்வார். ஒரு நாள், எனக்கு $5 வேண்டும், என்ன செய்யணும் தெரியல. ரொம்ப அந்த காலத்தில் $5 என்பது இப்பொழுது நமக்கு ஒரு 50,000 ரூபாயை போல. ஆனால் அவள் ஜபம் பண்ணுவது வழக்கம். போய் ஆண்டவரிடம் ஜபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஒரு $5 தேவைப்படுகிறது என்று சொல்லி ஜபம் முடித்து அறையை விட்டு வெளியே வருவதற்குள் ஒரு மனிதன் வந்து அதை கொடுத்து விட்டு சென்றாராம். எப்படி என்றே கிராஸ்பிக்கு புரியல. ஆண்டவரே, நான் என் தேவையை உம்மிடம் சொன்னேன், நீர் எனக்கு ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்தி கொண்டு கொடுக்க வைத்து நான் யாரிடமும் கேட்கவில்லை, உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பதிலுக்காகத்தான் ஒரு அற்புதமான பாடல் எழுதினார் இந்த ஃபானி ஜே கிராஸ்பி. ஆல் த வே மை சேவியர் லீட்ஸ் மீ, என் வாழ்நாள் முழுவதும் அவர்தான் என்னை நடத்துகிறவர். அது மட்டுமல்ல, அநேக பாடல்கள் எழுதின பெண், 8000 பாடல்களுக்கு மேலாக எழுதின ஒரு பெண். யோசித்து பாருங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளிதான் இந்த ஒளி. அது மட்டுமல்ல, அன்றைய நாட்களில் இருந்த புகழ்பெற்ற பிரபலியமான இசைக்கலைஞர்களோடு தொடர்புடைய ஒரு பெண்ணா இருந்தாங்க. இந்த பெண் எழுதின பல பாடல்கள் ஒன்று இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிளஸர் அஷூரன்ஸ் என்பது இன்னொரு பாடல். வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான நம்பிக்கையை நம்ம கர்த்தர் கொடுக்கிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. தாவீது அழகா சொல்கிறாரு 66வது சங்கீதம் 20வது வசனத்துல, என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்று இரவு உங்கள் ஜபத்தை கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரின் ஜபத்தை கேட்டா எந்த காரியத்துக்கும் நான் ஜபம் பண்ணும் போது அவர் என் ஜபத்தை கேட்கிறார், என்னை அற்புதமாய் நடத்துகிறார். ஆல் த வே மை சேவியர் லீட்ஸ் மீ. ஆங்கில பாடல், சில பாடல்கள் நமக்கு தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, சில பாடல்கள் நமக்கு தமிழில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அர்த்தம் கொண்ட பல பாடல்கள் நமது வாழ்க்கையில் உண்டு. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே,
இந்த இரவு நேரத்துல உங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்க ஒருவர் இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய செய்தி. பார்வை இல்லாத ஒரு பெண், 8000 பாடல்களுக்கு மேலாக எழுதின ஒரு பெண், ஒரு பலவீனமான பாண்டத்தை கர்த்தர் கையில் எடுத்து பயன்படுத்த முடியும் என்றால் உங்களையும் பயன்படுத்த முடியும். அவருடைய கிருபை ஆச்சரியமானது, உங்களுடைய புத்திக்கு எட்டாதது. நன்றி சொல்லுங்க. எதற்காக இந்த உலகத்தில் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? நாமா இருந்தால் புலம்பியே வாழ்க்கையை முடித்திருப்போம். யார் மீதெல்லாம் குறை சொல்ல முடியுமோ குறை சொல்லி நாளை கழித்து விடுவோம், வாழ்க்கையை கழித்து விடுவோம். இந்த பெண் அப்படி செய்யவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான ஆண்டவர் கரத்துக்கு வரும்போது யூ பிகம் an instrument in the hand of God. When you commit your life in the hands of God, ஆண்டவர் கையில கொடுத்துட்டீங்கன்னா அவர் எடுத்து பயன்படுத்துவார். நாதாவும் திருக்கரத்தின் இசை கருவினால் நாள்தோறும் பயன்படுத்த உந்தன் சித்தம்பன் பாடுற மாதிரி அவர் கைக்கு வந்துட்டாலே அவர் எடுத்து பயன்படுத்துவார். என் குடும்பத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. உங்கள் ஜபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார், அவரை நம்பி இருக்கிறீங்களா? அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? என் விண்ணப்பத்தை கேட்பவரே, சுகம் தருபவரே, கண்ணீரை காண்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடலாமா? ஜபத்தை கேட்கிறவர் உங்கள் ஜபத்தையும் கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். ஆமென். மனிதர்களிடம் போய் எங்கள் குறைகளை சொல்லும் போது சிலர் செவி கொடுத்தே கேட்பதில்லை. ஆனால் எங்கள் ஜெபத்தை தள்ளாத ஒரு தேவன் இருக்கிறீங்க. அதனால்தான் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார் என்று கற்றுக் கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் யேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. உலகத்துக்கு நம்முடைய கண்ணீர் சொன்னால்தான் தெரியும். ஏன் கண்ணீர் உலகத்துக்கு தெரியாது? ஆனால் நம்முடைய ஆண்டவர் கண்ணீரையும் காண்கிறவர், அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கிற காரணத்தையும் காண்கிறவர். இன்னைக்கு உங்க கண்ணீர் உலகத்துக்கு புரியாம இருக்கலாம், உங்க கண்ணீர் ஏன்னு தெரியாம இருக்கலாம், ஆனால் உங்க கண்ணீரையும் பார்க்கிற கர்த்தர் அந்த கண்ணீருக்கு ஒரு காரணம் இருக்கிறதே அதையும் பார்க்கிறார். நிச்சயமாக தண்ணீரை துடைப்பார், தண்ணீரை கழிப்பாய் மாற்றுவார். பயப்படாதீங்க, தைரியமா பாடுங்க. ஒரு அதிசயம் வாழ்க்கை நடக்கும். தண்ணீர் அவர் பாதத்துல ஊற்றுங்க. தண்ணீரினால் பாதங்களை கழுவி வாசிக்கும்.
அவர் பாதத்தில் உன் கண்ணீரை ஊற்றுங்க, அவருக்கு ஒரு பலன் இருக்கிறது, நிச்சயமா உதவி செய்வார். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விசுவாசத்தோட சேர்ந்து பாடுங்க. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. சுகவீனமா இருக்கிறீங்களா? பாடலை பாடுகிற வேலை வீடுகள் ஒரு சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்துல அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தால் வசனத்தின்படி வியாதியாகிய சத்துரு வெட்டுண்டு விளற்றும். உங்கள் வாழ்க்கையில் பலவீனம் என்கிற சத்துரு வெட்டுண்டு விளற்றும். அடிக்கடி வருகிற தலைவலி மறைவதாக, அடிக்கடி வருகிற பலவீனங்கள் மறைவதாக, உங்க சரீரம் இருக்கிற வேதனைகள் விலகுவதாக, உச்ச தலைமுதல் உள்ளம் கால்வரை இருக்கிற பலவீனங்கள் விலகி போய் என்று ஜெபிக்கிறேன். விடுதலை தேவ பிரசன்னம் வீடுகளுக்குள் இறங்கி வரட்டும். சுகத்தை அனுபவிப்பார்களாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் வீடுகளுக்குள் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், எல்லாம் யாதையாகிய பிசாசின் கிரியைகள் மறையற்று ஆண்டவரே ஒரு அற்புதத்தை காண்பார்களாக. தேங்க்யூ லார்ட். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா நீங்க சொல்லி சுகமாக்கி, ஐயா நீங்க சொல்லி சுகமாக்கினி, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் ஸ்தோத்திரம் இயேசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீர் காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா. ஜபம் சிறியதோ பெரியதோ வல்லமையுடையது. நெருப்பு சிறியதோ பெரியதோ அது சுடத்தான் செய்யும். சின்ன நெருப்பு தான் சுடாதுன்னு யாராவது நினைக்கிறோமா? நெருப்பு சிறியதோ பெரியதோ சுடும். ஜபம் சிறியதோ பெரியதோ அதுக்கு வல்லமை உண்டு. பேதுரு ஒரு சின்ன ஜபம் தான் பண்ணார். ஆண்டவரே என்ன ரட்சியும், அதுவும் கடல்ல மூழ்கும் போது. கடல்ல மூழ்கும் போது அது ஸ்லோ மோஷன்ல போடுற இடம் இல்லை. படகுல இருந்து காலை வச்சு நடக்கிறாரு, திடீர்னு அலைய பார்த்து மூழ்கிறார். மூழ்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ஆள் தண்ணில மூழ்கிற எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ரூபாய் காசு தண்ணில போட்டா எவ்வளவு வேகமா உள்ள போயிடும்? அப்படி வேகமா உள்ள போற நேரத்துல வேகமா ஒரு ஜெபம் பண்றாரு, ரொம்ப ஃபாஸ்டா, ஆண்டவரே என்ன ரட்சியும். அவருடைய ஜபம் அப்படியே அவர் உள்ள போறதுக்கு முன்னால உடனே ஆண்டவர் கையை நீட்டி பாருங்க. சின்ன ஜபமோ பெரிய ஜபமோ, நீங்க எவ்வளவு பெரிய ஜபம் பண்றீங்க என்பதுல விஷயம். ஆண்டவரின் ஜபத்தை கேட்கணும்னா ஒரு பெரிய ஜபம், ஏகப்பட்ட வசனங்களை மனப்பாடம் பண்ணி இல்லைங்க, உங்க இருதயத்திலிருந்து ஒரு அப்பா கிட்ட பேசுற பிள்ளை மாதிரி, ஒரு டாக்டர் கிட்ட மனசை திறந்து சொல்ற பேஷண்ட் மாதிரி அப்பான்னு போய் நின்று நீங்க மனசு திறந்து பேசி பாருங்களேன், உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். பயப்படாதீங்க. எத்தனையோ கதவு அடைக்கப்பட்டிருக்கு. இங்க போய் உதவிக்கு போனா, இவங்க கிட்ட போனா, அங்க போனா, எல்லா இடமும் டோர்ஸ் ஆர் க்ளோஸ், பட் டோன்ட் வரி, ஹியர் இஸ் அ டோர், இட் நெவர் க்ளோசஸ், இட்ஸ் ஆல்வேஸ் ஓப்பன். இந்த கதவு ஒரு நாளும் பூட்டாது, எப்பவும் இந்த கதவு திறந்திருக்கும். நீங்க அவரை நோக்கி பார்க்கலாம். அவரை நோக்கி பார்த்தா நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. When we work,
But when we pray, God works. Abhinavathar sonnar. When we work, we work. But when we pray, God works. Nama vela senja, namale da vela seivom. Ara nama jevam panna, kathar vela seivar. Kirubaiyulla pidave, raathri velaikkaga stotram. இந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவீனங்களோடும் சுகவீனங்களோடும் ஆண்டவரே, மனதில் குழப்பத்தோடும் எதிர்பார்ப்பு நிறைவேறாத நிலையிலும் ஏதாவது ஒன்று எனக்கு கர்த்தர் செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஜபத்தை கேட்கிறவரே என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். சின்ன ஜபமோ பெரிய ஜபமோ நீ ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். இன்று இரவு உம்மை பாடி துதிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமான காரியங்கள் நடப்பதாக. ஜபம் பதிலை கொண்டு வரும், ஆராதனையோ ஆண்டவரையே கொண்டு வரும் ஒருவர் சொன்னாரே. எங்கள் ஆண்டவர் வீடுகளை நிரப்புவீராக, உடைய பிரசன்னத்தினால் வீடுகள் நிரம்புவதாக, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ரத்தத்தினால மூடுங்க, இரவு பெரிய பாதுகாப்பை கொடுங்க. துக்கமெல்லாம் மறையட்டும், வியாதிகள் விலகட்டும், சாபங்கள் நீங்கட்டும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகட்டும். இந்த இரவு உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அமாவாசை போன்ற இரவு ஒரு பௌர்ணமி போல மாறுவதாக, மகிழ்ச்சி நிரம்புவதாக, வெளிச்சம் உதிப்பதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.